Hello friends, இன்னைக்கு fish fry பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆச்சி fish fry masala, காஷ்மீரி red chilli powder, coriander powder, cumin powder, garam masala, சாம்பார் மசாலா தூள், salt, turmeric powder, ginger garlic paste, rice flour, corn flour, 2 spoon corn flour, lemon half size, ஒரு எக்குங்க, இது எல்லாத்தையும் நல்ல கலந்து விட்டுக்கோங்க. நான் salt கமியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையானங்கிற அளவுக்கு salt போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியும் கலந்துட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நல்லா உப்பு போட்டு கழுவுன மீனை எடுத்து இந்த மசாலா கலவையில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். ஸோ மதியம் செய்கிறதுக்கு காலையிலேயே மசாலா தடவி வச்சுருங்க. இப்போ காலையிலேயே அது வச்சுட்டோம் அப்படின்னா மதியம் பொரிக்கிறப்ப வந்து நல்லா ஒட்டிக்கும். வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வைப்போம். இது வின்டர் சீசனுங்கிறனால உள்ளேயே நான் வச்சிட்டேன். நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீன் ரெண்டு ரெண்டாக பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கறி லீஃப், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்ததுன்னா அப்படியே போடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட ட்ரை கறி லீஃப் இருந்துச்சு, ஸோ அதை அப்படியே பொடிச்சு விட்டுட்டேன். நான் மேலே ப்ரிஃபர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கறி லீஃப் தான், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. இருக்கிற எண்ணெயெல்லாம் டிஷ்யூவில் உறிஞ்சிக்கும். அவ்வளோதாங்க. மீதி இருக்கிற ஃபிஷ்ஷும் வந்து கறி லீஃப் இல்லாமல் கொஞ்சம் கறி லீஃபோட கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் வீடியோஸ்க்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.